Hey guys, welcome back to our channel. In the video, we will see the 5th episode. If you are subscribed to our channel, subscribe and click the bell icon. In the last video, Sham is hero family VT vacated and uncle is settled. Sham is a hero. He is a hero. He is a hero. He is a hero. He is a college school. He is a hero. He is a leave application. He is a hero. So, in this episode, we will talk about Sham and his marriage. He is talking about his sister Sophia. He is talking about his marriage. So, we are equal status. This is all okay. But there is a problem with Sham. He is talking about his upset. He is talking about Sham. He is talking about his father. He is talking about his father. That's அவங்க லீவ் அப்ளை பண்ணிருக்காங்க சோ இப்போ எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அதானே அப்படினு கேக்க என்ன அப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டா இருக்கீங்க அப்படினு கேக்க நான் உன ஃபாலோ பண்ணுவேனா நீ எதும் ப்ராப்ளத்துல மாட்டிக்க கூடாதுனே பட் இந்த நியூஸ் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா நீ அவங்க காலேஜ் ப்ரொஃபஸருக்கு செக் கொடுத்தல அவங்க தான் என்கிட்ட கால் பண்ணி இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க உனக்காக நான் உன் அம்மாவையும் சிஸ்டரிங்களாவே அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன் பட் அவங்க நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஆனா அதை பத்திலாம் உனக்கு கவலை இல்லைன்னு நீ என்ன அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கோபப்பட எனக்கு தெரியுதுப்பா என்னோட ஃபேமிலி ரெஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நானே இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்கேன் மெகாக்கு இல்லாமல் எதையுமே நான் ஸ்ட்ரெயிட்டாக திங்க் பண்ண முடியல ஸோ இந்த மேட்டரை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் நீங்கள் யாரையாவது கண்காணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மெகாக்கையே அவர் ஃபேமிலியே விட்டுருங்க என்ன பார்த்துட்ருங்க என்ன ப்ராப்ளம் என்கிட்ட தான் இருக்குது நான் தான் அவளை லவ் பண்ணுறேன் ஸோ அவங்கள இதுலேருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போய் மெகாக்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள அதெல்லாம் பார்த்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அங்கேயே அவங்க அம்மா அப்பா அவங்ககிட்ட பேச போவாங்க மெகா கிங்களை அவ்வளோ அவமானப்படுத்திருக்கா பட் நீ இன்னும் அவ்வளோதான் திங்க் பண்ணிட்டு இருக்க அவள் தான் உன விட்டு போயிட்டால என்னையாவது நீ மூவ் ஆன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்க என்னால் அது முடியாதுமா அவள் போகும்போது என்னையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டா அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னால் எதையுமே பண்ண முடியல அவள் என் பக்கத்தில் இருந்தால் தான் என்னால் எதையுமே ஃபீல் பண்ண முடியுது அதனால நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான் அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாங்களே ஸோ அவளுக்கு சர்ப்ரைசிங்காக செலிப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்க ஸோ ஹீரோயினை சர்ப்ரைஸ் ஆகிட்டு அவள் அந்த டே தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாள் சிரிக்கவும் செய்வான் அவங்க அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஃபைனல் நம்ம பொண்ணு சிரிச்சிட்டா அப்படின்னு கேக் கட்டிங்லாம் முடிச்சு கேக்லாம் எல்லாருக்கும் ஊட்டி விடுறான் அடுத்து நிடா ஆன்ட்டிக்கு பேக்கேஜிங்கில் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்ததும் உனக்கு தான் எக்ஸாம் இருக்குல்ல ஸோ நீ சீக்கிரம் போய் ரெடியாகு நான் இந்த ஒர்க்லாம் பார்க்குறேன் அப்படின்னு அந்த டெலிவரி பேக்கேஜிங்லாம் மெகாக்கு அட்ரஸ் எழுதுறான் நிடாவும் ஸ்கூலுக்கு கிளம்புறான் அப்பா அவளுக்கு ஃபுல் ஃபர்தாக போட்டு ஃபேஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல இப்படி போனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் பட் இருந்தாலும் அது அவங்க அப்பாவோட ஆர்டர் அதனால நிடாவை அந்த மாதிரி ரெடி பண்ணி அனுப்புறாங்க இங்கே அவங்க பயந்த மாதிரி ஷாம் அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமாக நிடா எழுதுற எக்ஸாம் சென்டரை கண்டுபிடிச்சிடுறான் ஸோ அதுக்கு முன்னாடி நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டு இந்த டைமும் லாஸ்ட் டைம் மாதிரி என்னை இறக்கி விடுறதா இருந்தால் ரிக்ஷாவில் போகிறதுக்கு மணி கொடுத்துட்டு சரியா ஏன்னா எங்கள் அப்பாவும் லேண்ட்லார்ட் கிடையாது நானும் கிடையாது பார்த்துக்கோ லாஸ்ட் டைம் மாதிரி இறக்கி விட்டுறத ஆமாம் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு கம்ப்ளீட் பண்ணேன் அமைதியாக இருடா நான் தனியாக பொண்ணுங்க ஸ்கூல் முன்னாடி என்னென்னா அவமானமாக இருக்கும்னு தான் உன்னையும் கூப்பிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த டைம் நிடா ரிக்ஷாவிலேருந்து இறங்க கரெக்டாக அதில் ஷாமை நிற்கிறத பார்த்ததும் ஸ்டக்காகி அதிலே நின்று பயந்து போய் ஷாமுக்கு இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதான் நிடான்னு சொல்லி அவள் பக்கத்தில் வர அவள் இப்போ கூட கூடன்னு பயந்து ஸ்கூலுக்குள்ளே ஓடிடுவான் அது கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால கேம்பஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல ஷாமும் உள்ளே போக ட்ரை பண்ணுவான் பட் வாட்ச்மேன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே பயந்து போய் உள்ளே வந்து நிடா சிஸ்டருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறான் இப்படி ஷாம் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அவன் என்னை பார்த்துட்டான்னு சொல்ல நீங்கள் ஃபேஸ் கவர் போட்டிருந்தால அவன் எப்படி உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவனை பார்த்தத நான் பயந்து போய் நின்றுட்டேன் அதனால அவன் என்னை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான் பரவாயில்ல அவன் உன்னை பார்த்துருக்க மாட்டான் நீ தான் அப்படி நினைப்ப நீ எக்ஸாம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு ரிக்ஸாக ஏறி வந்துக்கிட்டே இரு அவன் உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அங்கே வர ஸ்டாஃபும் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீதான் உள்ளே போய் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறான் பட் அவளுக்கு மைண்ட் ஃபுல்லாக வெளியே போனால் என்னவாகும் அவன் நம்மளை கடத்திட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்திலே இருக்கா இங்கே எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பேப்பரில் நீடா எதையுமே எழுதலை அங்கே வர ஸ்டாஃப் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் உன்னோட நேமே ரோல் நம்பரே மாதிரி எழுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவகிட்ட எம்டி பேப்பரை கலெக்ட் பண்ணுறாங்க இங்கே ஹீரோயினா அவங்க அப்பாக்கிட்ட இந்த மேட்டர்லாம் சொல்ல அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பயமாகுது என்னோட பொண்ணு இப்படி தனியாக அனுப்பிட்டேனே நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பட் ஹீரோயின் நீங்கள் போனீங்கன்னா அவன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவான் ஸோ வேண்டாம் அவளே கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே நிடாக்கும் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது ஸோ எப்படியாவது அவங்க கண்ணில் படாமல் தப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான் வெளியே ஆல்ரெடி ஷாமும் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நிடா ஃபேஸ் கவர் போட்டதுனால பேக்கை பார்த்துருந்துருப்பாங்கல்ல அதே பேக்கோட ஒரு பொண்ணு ரிக்ஷாவில் ஏறதை பார்த்துட்டு ஹீரோ அவங்க ஃப்ரெண்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இப்படி கார் ஃபாலோ பண்ணிட்டே வர்றதுனால இடையிலே ஸ்டாப் பண்ணி
அந்த பொண்ணு தன்னோட ஃபேஸ் கவர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறா. பார்த்தா அது நிதா கிடையாது, வேற ஒரு பொண்ணு. ஸோ ஹீரோ டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, என்ன இது, இது அவ கிடையாது அப்படின்னு ரிட்டர்ன் போகிறான். ஹீரோயின் வீட்டில் எல்லோரும் நிடாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளும் ஃபைனலி சேஃபாக வீட்டுக்கு வரான். ஸோ உள்ளே கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க, நீ எதுக்கு அவனை பார்த்தா ஸ்டாப் ஆன, அதனால தான் உன்மேல அவனுக்கு டவுட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறது, நான் அவனை எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக அவனை பார்த்ததும் என் கால் ஒர்க் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன கடத்திடுவானோன்னு பயமாயிருச்சு, அதனால தான் ஃபைனலி நான் ஸ்கூலுக்குள்ளே ஓடிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அப்பாவும், நீ அடுத்து வர்ற எக்ஸாம்லாம் நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம், இந்த வருஷத்தை இப்படியே விட்டுரு, ஒன்று அனுப்பிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மட்டும் அவளுக்கு 1 இயர் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, அதான் ஆல்ரெடி வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் எக்ஸாம் பேப்பரில் என்னோடய நேமே ரோல் நம்பரே மட்டும்தான் எழுதியிருக்கேன், இந்த பயத்தோடலாம் என்னால் எக்ஸாம் எழுத முடியாது, அதனால் நான் நெக்ஸ்ட் இயரே பார்த்துக்கிறேன், நான் இனி ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு பயந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மட்டும் இந்த ஸ்டடீஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது பிடிக்கல, அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஸ்டடீஸும் போயிடுச்சு, இப்போ அவள் ஸ்டடீஸும் போயிடுச்சு, நம்ம எவ்வளோ நாளில் இந்த பயத்தோடய இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பாவும், இதுக்கு வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஹீரோயின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெண்டும் வாடை நம்ம சாப்பிடலாம், ஆல்ரெடி எங்கள் அம்மா லஞ்ச் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ உனக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வா சாப்பிடலாம், இந்த டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கேன், அந்த பேக்கேஜில் அட்ரஸ்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த லெட்டர்ஸை பார்க்குறான். பார்த்தது அவனுக்கு மூலையில் ஏதோ கிளிக் ஆக, நீ நிடாவில் லீவ் ஃபார்ம் வச்சுருக்கல அதை எங்கே அப்படின்னு கேட்க, நீ தான் அது வேண்டான்னு சொன்னால அது கார் டேஷ்போர்டில் தான் கிடக்கும் அப்படின்னு சொன்னதும், ஹீரோவும் குடுக்குடுன்னு ஓடிப்பி அந்த லீவ் ஃபார்மில் உள்ள லெட்டர்ஸையும் இந்த பாக்ஸில் உள்ள லெட்டர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு ரைட்டிங் ஸ்டைலும் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மகக்கை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏய், எப்போனா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்க, இந்த பாக்ஸ் எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் மெகாக்கு இருக்கா, ஸோ டெலிவரி மேன்கிட்டே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மெகாக்கை பக்கம் கிளம்புறான். மெகாக்கு வீட்லேயும் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும், லாஸ்ட் வரைக்கும் இப்படி பயத்தோடய இருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்டதும் மெகாக்கு இப்போ கொஞ்சம் தைரியமாக, ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவளுக்கு பெரிய ஷாக், அங்கே தான் ஷாம் நிற்கிறான். நான் தான் உங்ககிட்ட சொன்னலை, நீயே நம்ப மாட்டேன், நீ என்னோட ஆள், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் சேரில் உட்காந்து கண்ணையை முன்னாடி வச்சு எல்லாரையும் மிரட்டுறான். ஹீரோயினும் உள்ளே போக சொல்கிறாங்க, மெகாக்கையும் உள்ளே போனால் அவளையும் இங்கேயே இருக்கட்டும், நம்ம பேசுகிறது அவளுக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறான். அங்கிள், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும், நீ ஒரு ரவுடி பையனே என்கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க, எங்களுக்கும் சில ரவுடிஸ்லாம் தெரியும், அவங்களும் எங்களை கூப்பிடட்டா அப்படின்னு ஹீரோவை மிரட்டி பார்க்க, ஹீரோவும் நக்கலாம் சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, அவங்களோட மொபைல் ஒர்க் ஆகும் தானே, ஓகே அப்படின்னா இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், இல்லைனா வாயை முடிட்டு உட்காருங்க, நான் கண்ணு வச்சுருக்கிறது ஒன்றும் பொம்மை கன் கிடையாது, அது ரியல் கன், அதோட புல்லட்டும் ரியல் தான் அப்படின்னு அங்கிளே ஆஃப் பண்ணிடுறான். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே ரெக்யூஸ்ட் வச்சதே கிடையாது, நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வைக்கிறேன், எனக்கு மெகாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன், எனக்கு அவளை மேரேஜ் பண்ணுவீங்க, நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட அம்மா, எங்களால் அவ்வளோ உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது, எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை, எங்களை ப்ளீஸ் விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும், எனக்கு உனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ, நான் உன்னை எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஷாமும், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, அதை நீ தெரிஞ்சுக்கிட்டா நீயே என்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுரு, நான் உன கையெழுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு என் பொண்ணு லைஃப்லேருந்து போயிரு அப்படின்னு ஹீரோயின் அப்பாவும் கெஞ்சுறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை, மெகாக் இல்லாமல் நான் உயிரோடையே இல்லை, என்னால் உயிர் வாழ முடியாதுன்னா யாருமே இங்கே உயிரோடு இருக்க முடியாது, உங்கள் எல்லாரையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு 3 டேஸில் வருவேன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக, அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, இங்கே எங்கே போனாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய், ஒன்று நீ ஹார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்காத, உனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் உன்னோட ஃபேமிலி இங்கே உள்ள எல்லாரையுமே நான் சேர்த்துக்கொள்ளுவேன், ஸோ எல்லாரோட உயிரும் உன் கையில் தான் இருக்குது, மேரேஜுக்காக ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் அங்கேருந்து போகிறான். அங்கிள் ஷாம் பேசுனதில் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ ஆன்ட்டிக்கிட்டேயும், அந்த ஃபேமிலியை சீக்கிரம் இங்கேருந்து அனுப்பும், அந்த ரவுடி பையன் இங்கேருந்து கத்திட்டு போகிறான், ஏன் அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு தானே கேட்குறான், மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியது தானே, அப்போ எல்லாரோட லைஃப்பும் அமைதியாக இருக்கும், ஏன் அவங்களாம் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இனி நாளைக்கெலாம் நான் அவங்களே இந்த வீட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுவாக பேசுங்க, நான் நாளைக்கு மார்னிங் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வெளியே நிற்கிற ஹீரோயின் அப்பாவும் கேட்டுடுறாங்க. அதை கேட்டு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஷாமோட அம்மா அப்செட்டாக இருக்கிறத பற்றி என்னன்னு கேட்க, ஷாம் இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு எப்போவா தான் வரான், பட் உடனே கிளம்பிடுறான், இது எல்லாம் அந்த பொண்ணால் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவன் லைஃப்பை விட்டு அந்த பொண்ணு போனாலே போதும், இவனோட மற்ற ஆசைலாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதே மாதிரி எதுவும் பேரும் அப்படின்னு நினச்சா அவன் என்ன அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஷாமும் சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னன்னு கேட்டால், நான் 2 நாளில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். யார் கூடன்னு கேட்க, மெகா கூட தான், வேறு யார் கூடன்னு சொன்னதும், நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல,
நான் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நானும் நீங்கள் சொன்னதை பற்றி நிறைய திங்க் பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால் அவளை மறக்க முடியலன்னு சொல்கிறான். அப்போது அவங்க அப்பாவும் அவனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீ என்னோடய சொத்துக்கும் வாரிசாக முடியாதுன்னு சொல்ல, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், அப்போ நான் டிசப்பாயிண்ட் ஆவேன், பட் இந்த லாஸ் எனக்கு ப்ராஃபிட் மாதிரி தான், ஏன்னா அவன் என் கூட இருப்பாள்ல, ஸோ நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாமல் மேரேஜ் மட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த நியூஸ் தெரிஞ்சு சிஸ்டர்ல அவங்க பொட்டி பொடுக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் அதை பார்த்துட்டு எங்கே கிளம்புறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிட்டு வரப்பறான், நான் இதுக்கு இங்கே இருக்கணும், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அவை நான் அவமானப்படுத்திட்டான், அவை இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக கிளம்பிட்டு இருக்கான். சரி சரி நான் என் பிரதர்கிட்ட பேசுகிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரி நீ என்ன வேணால் பேசு, பட் அவன் எதுக்கும் ஓகே சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கான். யாரா ஷாம்கிட்ட பேச வருவான், அப்போ அவங்க அம்மாவும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணாத அப்பாவுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவன் எப்பவும் போல அவன் டிசிஷனில் ரொம்பவே தெளிவாக இருப்பான். சாரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அப்பா இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீ பண்ணாதன்னு சொல்லி பார்ப்பான். ஷாம் என்னாலையும் பிளாக்மெயில் பண்ண முடியுங்கிற மாதிரி, நான் ஆல்ரெடி என்னோடய ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டேன், கிரெடிட் கார்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன், எல்லாம் காரில் தான் இருக்குது, நீங்கள் மட்டும் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ண, அவங்க அம்மாவும் ஆஃப் ஆகிடுறாங்க. டே உன்னோட அண்ணி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல போகட்டும், ரெண்டு நாள் கழிச்சு மேரேஜெலாம் முடிச்ச பிறகு நான் வெளியே போயிட்டுறேன்னு சொல்லுங்கள், அப்போ அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க, ஓகே எனக்கு வெட்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, ஸோ நான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போகிறோம். இந்த சைட் ஹீரோயின் அம்மாக்கிட்ட ஆன்ட்டி பேசிட்டாங்க போல், ஸோ அவங்களும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே ஸ்டே பண்ணலான்னு நினச்சி வந்தோம், பட் இப்போ தான் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, ஸோ நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களான்னு கேட்க, அவங்களும் இல்லை எனக்கு தான் தோணுச்சு அப்படின்னு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு எதையும் சொல்ல மாட்டாங்க. அந்த டைம் ஹீரோயினை அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா, நான் ஷாமை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, நீ ஏன் இந்த முடிவு எடுத்த, நம்ம வேற ஏதாவது திங்க் பண்ணிக்கலாம், நான் எப்படி ஒரு அனிமல்கிட்டயே பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு சொல்ல, அப்பா நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி, எல்லாரும் சாகிறதுக்கு நான் ஒருத்தி மட்டும் கஷ்டப்பட்டால் போதும், நீங்கள் எங்களை இண்டிபெண்ட்டாக வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரி என்னோட இந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஷாமும் ஃப்ரெண்டும் மேரேஜ் ப்ரிப்பரேஷனில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, எல்லாத்தையும் செக்லிஸ்ட் போட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு ஷாம் ரொம்பவே ஹாப்பியாக சிரிக்கிறான். என் ஃப்ரெண்டு இப்போ தானே நான் சிரிச்சே பார்க்குறேன், டே ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்க, இதுக்கு எல்லாம் காரணமும் மெகாக் தான், மெகாக் என் லைஃப்பில் இருந்தால் நான் எப்போவுமே இதேமாதிரி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லும்போது, நான் நல்ல மூடில் இருக்கேன், ஏண்டாத வந்து ஸ்பாயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மெகாக் கால் பண்ணுறான். அந்த காலை பார்த்தா அவனாலையும் நம்ப முடியல, இது என்ன ட்ரீமா அப்படின்னு கேட்க, இது ட்ரீம் இல்லை நிஜம்தான்னு சொன்னதும் ஹீரோவும் ஹாப்பி ஆகிட்டு, நான் இந்த நாளுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டேன்னு தெரியுமா, நீ ஃபைனலி என்னோடய லைஃப்பில் வரப்போகிறேன், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நீ காணாமல் போனப்போ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நான் உன்னை காணணும்னு நிறைய பேசல ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ என் கண்ணு முன்னாடி இல்லைனதும் என்ன என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் உன்னை அப்ரோச் பண்ண விதம் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் நான் உன்னை உண்மையாகவே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இப்போ நான் உனக்கு கால் பண்ணதுக்கு ரீசன், நான் உன்னை எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ என் ஃபேமிலியை எந்த விதத்துலையும் ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீ என்னை இப்படி சொல்லிட்ட, அவங்க இனி என்னோட ஃபேமிலி, நான் உங்களுக்கு எந்த டார்ச்சரும் வரவிட மாட்டேன், உன்னையே லாஸ்ட் மூச்சு இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பேன் அப்படின்னு டைலாக்லாம் பேச, ஹீரோயின் சேடாக காலை கட் பண்ணுறான். மெகாக் தன்னை ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ஷாமும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க மேரேஜ் தான் பார்க்க போகிறோம், பட் மேரேஜ் நடக்குமா நடக்குதான்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு 2 ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.